வெள்ளவத்தில் வீடு வாங்க வேண்டுமா? கோல்ட் ரோட்டுக்கு அருகமையில் ராயல் டீ கன்ஸ்ட்ரக்ஷனால் கட்டுப்படும் தொடர் மாடி அடுக்குமுறைகள். முன்பதிவுக்கு இன்றி முந்துகள். வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்பு செய்திகள். புத்தாண்டுக்கு பின்னரான காலப்பகுதியில் அரசியல் ரீதியாக பல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சன் அஜய் சுமன்ன தெரிவித்துள்ளார். அடுத்த 20 முதல் 30 தகுதிக்குள் அமைச்சர்கள் இடமாற்றங்கள் மற்றும் கட்சி தாவல் இடம்பெறலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புத்தாண்டுக்கு பின்னரான அடுத்த 2 வாரங்கள் இந்த நாட்டின் அரசியலுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை பயங்கரவாதிகளாக சித்தரிக்கும் வகையில் உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளது எனவும், நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்றும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச அழைப்பு விடுத்துள்ளார். நுகைகுட பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ளார். இதன்போது தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர், மக்கள் போராட்டத்தை முடக்குவதற்காகவே உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டால் அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜனநாயக போராட்டத்தில் ஈடுபடும் சகலரும் பயங்கரவாதிகளாக சித்தரிக்கப்படுவார்கள். இந்த சட்ட மூலத்தை நிறைவேற்ற இடமளிக்க கூடாது. நாட்டு மக்கள் சகலரும் ஒன்றிணைந்து கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புத்தாண்டுக்கு பின்னர் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து சில உறுப்பினர்கள் அரசாங்கத்திற்கு செல்வார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார உறுதிப்படுத்தியுள்ளார். அரசாங்கத்திற்கு செல்வோரை தடுக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய ஜனாதிபதியை புகழ்ந்து பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்னவை பற்றி குறிப்பிட்ட நளின் பண்டார, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் எண்ணம் அவருக்கு போதும் இருந்தது என்றும் தெரிவித்துள்ளார். மலையக பல்கலைக்கழகத்தை அமைப்பதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பணிப்புரை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நுவரெலியா மாவட்ட செயலகத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மலையக பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பில் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் கோரிக்கை விடுத்த நிலையில் ஜனாதிபதி இந்த உத்தரவை வழங்கியதாக நீர்வள மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சு விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் கொடூரமான பயங்கரவாத தடுப்பு சட்டத்திற்கு மாற்றீடு செய்ய முன்மொழியப்பட்டிருக்கும் சட்ட மூலத்தின் வெளிப்படைத்தன்மை இல்லையென ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகைகளை வழங்க வேண்டுமா இல்லையா என்பது குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் முடிவு எடுப்பதற்கு முன்னதாகவே இந்த புதிய மாற்று சட்டம் மூலம் முன்வைக்கப்பட்டுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் இலங்கை மற்றும் மாலைத்தீவிற்கான தூதுவர் டெனில் சைபி தெரிவித்துள்ளார். இந்த புதிய சட்டத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ஜிஎஸ்பி பிளஸ் சலுகையை ஐரோப்பிய ஒன்றியம் நீடிக்க தவறினால் இலங்கைக்கு $500 மில்லியன் மதிப்பிலான வர்த்தக சலுகை கிடைக்காமல் போகக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் பசில் ராஜபக்ச என்பதில் தவறொன்றுமில்லை என அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் பண்டார தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், இடம்பெறவுள்ள தேர்தல்களில் பொதுஜன பெரமுன கட்சியின் கொள்கையை முன்னிறுத்தி செயற்படுவோம் என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் என்று ஆளும் தரப்பின் ஒரு சில உறுப்பினர்கள் குறிப்பிடுவது அவர்களின் தனிப்பட்ட கருத்தை தவிர ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உத்தியோகபூர்வ தீர்மானமல்ல. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் கட்டளைக்கு அமைய ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அரசாங்கம் முழுமையாக பதவி விலகியது இறுதியில் பெருவொரு பிரிதொரு தரப்பினருக்கு சாதகமாக அமைந்தது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திட்டமிட்டபடி April 25 நடைபெற மாட்டாது என மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி ராஜாங்க அமைச்சர் ஜனக வக்கும்பர தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சரும் பிரதமருமான தினேஷ் குணவர்தன மற்றும் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு உறுப்பினர்களுக்கு இடையில் நேற்றைய தினம் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பை தொடர்ந்து ராஜாங்க அமைச்சர் ஜனக வக்கும்பர தற்போதைய நிலவரப்படி
இந்த மாதம் 25ஆம் திகதி தேர்தல் நடைபெறாது என தெரிவித்துள்ளார். திட்டமிட்டபடி தபால் மூல வாக்களிப்பு நடைபெறாததாலும் ஏனைய தேவைகள் காரணமாகவும் ஏப்ரல் 25ஆம் திகதி தேர்தலை நடத்த முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். சிறிய குற்றங்களுக்கு ஆளாகுபவர்களை வீட்டு காவலில் வைக்கும் வகையில் சட்டம் அமைக்க நடவடிக்கை எடுப்பதாக நீதி சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர், 1934 ஆண்டுக்கு பின்னர் முதல் தடவையாக மனிதாபிமான அடிப்படையில் இந்த நாட்டு சிறைச்சாலை ஒழுங்கு விதிகளில் திருத்தம் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மரண தண்டனை விதிக்கப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கும் நபர்களை புனர்வாழ்வளிப்பதற்கு சிறைச்சாலைக்குள்ளேயே 6 நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பண்டிகை காலத்தில் பொருட்களை அதிகளவில் விற்பனை செய்தமை, இருப்புகளை மறைத்தமை மற்றும் விற்பனை செய்ய மறுத்தமை உள்ளிட்ட குற்றங்களுக்காக சுமார் 1500 வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட உள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் சோதனை நடவடிக்கை முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதற்கிணங்க தேவையற்ற உணவுகளை விற்பனை செய்தல், அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்தல், இருப்புகளை மறைத்து வைத்திருப்பது தொடர்பில் இங்கு அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. QR குறியீட்டு விதிகளை மீறி எரிபொருள் விற்பனை செய்த 40 சிபட்கோ எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த ஒருவார கால தடை உத்தரவு நீக்கப்பட்டு நாளை முதல் குறித்த 40 எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருள் விநியோகிக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் ஸ்ரீஸ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். தேசிய எரிபொருள் விநியோக கட்டமைப்பின் ஊடாக QR குறியீடு மூலம் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதேபோலே அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களும் தங்களது எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் 50% எரிபொருளை எந்நேரமும் கையிருப்பில் வைத்திருக்க வேண்டும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர குறிப்பிட்டுள்ளார். வாஷிங்டனில் நடைபெறும் உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் வசந்தகால கூட்டங்களில் சீனாவின் உயர்மட்ட அதிகாரிகள் கலந்து கொள்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சீன மக்கள் வங்கியின் ஆளுநரான ஜி கேங் துணை ஆளுநருடன் இந்த வார கூட்டங்களில் கலந்து கொள்வார் என அந்நாட்டு மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இதே நேரம் நிதியமைச்சர் லியூ குன்னும் இந்த வாரம் வாஷிங்டனுக்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன்போது சாம்பியா, இலங்கை மற்றும் கானா போன்ற நாடுகளின் கடன்கள் குறித்த கலந்துரையாடல்கள் இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசாங்கத்தில் பணியாற்றிய ஊழியர்கள் 2000 ஊழியர்கள் வெளிநாட்டுக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அரச தரப்பு தெரிவித்துள்ளது. 5 ஊதியம் இல்லாத உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விடுமுறைக்காக 30,000 விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட போதும் 2,000 விண்ணப்பங்கள் மாத்திரம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. கடந்த வருடம் ஜூன் மாதம் 22ஆம் திகதி அரச ஊழியர்களுக்கு 5 காலத்திற்கு வெளிநாடு செல்வதற்கான சுற்றறிக்கையை பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு வெளியிட்டிருந்தது. அதன்படி கடந்த 1ஆம் திகதி வரை உள்நாட்டு விதிமுறைகளுக்கான 150 விண்ணப்பங்களும் வெளிநாட்டு விடுமுறைகளுக்கான 1,000 விண்ணப்பங்களும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. நாட்டிற்கு வரும் வெளிநாட்டு எரிபொருள் நிறுவனங்களுக்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தற்போதைய எரிபொருள் விலையை விட குறைந்த விலையில் எரிபொருளை விற்பனை செய்வதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. இலங்கையில் எரிபொருளை விற்பனை செய்வதற்கு 3 நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பான ஒப்பந்தங்கள் இம்மாத இறுதியில் பூர்த்தி செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைகள் ஒத்திவைக்கப்பட உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி முன்னதாக எதிர்வரும் மே மாதம் 15ஆம் திகதி 2022 ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சைகளை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது குறித்த பரீட்சையை 2 ஒத்திவைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் மே மாதம் 29ஆம் திகதி முதல் ஜூன் மாதம் 8ஆம் திகதி வரை நடைபெறும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
புத்தாண்டை முன்னிட்டு ஒவ்வொரு பிரதேசத்திலும் ஒரு செடியை நட்டு சுற்றுச்சூழலுக்கு பங்களிக்குமாறு சுற்றுச்சூழல் அதிகார சபை மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த திட்டம் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை நாடளாவிய ரீதியில் அமுலில் இருக்கும் என சுற்றுச்சூழல் அதிகார சபை அறிவித்துள்ளது. மருத்துவ செடிகள், பழ மரங்கள் என்பவற்றை நாட்டி இதன்போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தை சுற்றுச்சூழல் அதிகார சபைக்கு அனுப்பி வைக்க முடியும் என்றும் சுற்றுச்சூழல் அதிகார சபை அறிவித்துள்ளது. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் நேற்றைய தினம் 2 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதற்கமைய மிசோரம் மற்றும் கேம்பல் பகுதிகளில் முறைய ரிக்டர் அளவுகோலில் 4.6 மற்றும் 4.7 ஆக நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. கேம்பல் என்ற இடத்திலிருந்து 220 கிலோமீட்டர் தொலைவில் 32 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதேவேளை மிசோரமில் பகுதியில் பூமிக்கடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக நில அதிர்வுக்கான தேசிய மையம் தெரிவித்துள்ளது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.